பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பைக்கில் வந்துட்டாங்க. ஆனால் அந்த மிருகத்துக்கு வந்து மூணு கண்ணு இருக்கான், அதுதான் அந்த இடத்தினுடைய வந்து விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக அங்கே பாருங்களேன், இது இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பைக்கு எதையுமே போக முடியாது, நடந்து மட்டும் தான் போகணும். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இது வந்து நம்ம ஜேபி அண்ணன். அவரால் பேச முடியாது. என்ன அப்படின்னா வந்து ஒரு சோகமான நிகழ்வு வந்து ஒரு வாழ்க்கையில் நடந்துருச்சு. என்ன அப்படின்னு நீங்களே கேளுங்களேன் அவர்கிட்ட. சொன்னும் சோகம்லாம் இல்லைங்க, வாய்ஸ் போயிடுச்சு. அது காரணம் என்ன கேட்டால் அப்படின்னா, கார்த்தண்டா வந்து சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பசங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஒரே நேரத்தில் வந்து நாலு ஜீவந்தண்டா குடிக்கணும் 2 மினிட்ஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதனுடைய கிஃப்டாக தான் இந்த இது கிடச்சிருக்கு. சரி ஓகே நடந்தது நடக்கட்டும், என்ன விட்டு குடிச்சார்ல அதனால இருக்கட்டும் விடுப்பா. அதாவது நடந்ததை நடக்கட்டும், நடக்க போகுது காற்றுல போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, அறந்தாங்கியில் ஒரு மர்மமான இடம் இருக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தே ஆகணும். இந்த இடத்துல போய் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, ட்ராவல் பண்ணலாம். அதாவது இந்த பாதை எங்கே இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம். அக்னி பஜார்லேருந்து உள்ளே வருது. உள்ளே வந்தால் வந்து இந்த இடையாறு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, புது பாலம். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாலம் கட்டியிருந்தாங்க. அந்த வழியாக தான் வந்து இந்த மர்ம தேசம், அதாவது மர்ம பாதை இருக்குது. தெரியுதா, இதுதான் வந்து நாங்கள் சொன்ன அந்த பாலம். அந்த பாலத்து வழியாக ஒரு ஐயா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டுருக்கார் சைக்கிளில். நம்ம அவர்கிட்ட எதுவும் பேட்டி எடுக்க முடியாது, கவச்சிக்காதீங்க. இங்கே ஒரு நாய் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த நாய் தான் வந்து இங்கே ஒரு 100 வருஷமாக காவல் காத்துக்கிட்டு இருக்கான். இந்த நாயுமே வந்து ஆக்ரோஷமாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து ஒரு குழி ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கோவிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் ஒரு மண்பாதை வருது. அந்த மண்பாதையில் தான் போயிட்டுருக்கோம். ஒரு பழைய போஸ்ட் மரம் நிற்கிது பாருங்கள். இரும்புலே ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். அப்பா என்னமா செஞ்சுருக்காங்க, என்ன டிசைனிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து தாமரைகளாக இருக்குங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக அதாவது கண்ணு கண்ண தூரம் வர ஒரே தாமரை தான், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மர்ம தேசத்தோட பாதையில் தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து போன ஒரு தடயங்களும் சாட்சிகளும் கிடைக்கிது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க. அதை நீங்கள் வந்து இந்த மண்பாதையில் நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் இந்த மண்பாதைகளும் இரவு நேரத்தில் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடறதாகவும், இந்த பக்கம் வந்து அப்படியே ஒரு இந்த பாதைகள்லாம் தக தகன்னு மின்றதாகவும் வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஒரு நாள் இதுக்காகவே நாங்கள் நைட் வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். இப்போ வந்தாச்சு. சாரி, லெஃப்ட் சைடும் ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு பாதை போயிட்டுருக்கு. அந்த பாதையில் இப்போ நம்ம போக போகிறது ஸ்ட்ரைட்டாக உள்ள பாதை தான். அதாவது நம்ம வண்டி வந்து அதுக்கப்புறம் போக முடியாதுங்க இதுக்கு மேலே. இப்போ பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாம் பைக்கில் வந்துட்டாங்க. ஆனால் இது இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பைக்கு எதையுமே போக முடியாது, நடந்து மட்டும் தான் போகணும். அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்க மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் வேறு வழி இல்லை, இந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும், அந்த விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு வந்து ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து இதில் நம்ம எக்குத்தப்பாக காலை வச்சோன்னா சறுக்கி அந்த சைடு விழுந்துருவோம், விழுந்து நம்ம கைகாலெலாம் அடிப்படும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கடுத்து வந்து கீழே வந்து தண்ணியெலாம் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ வந்து ஆபத்தானது அப்படின்னு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த பாதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த முட்களாலான அந்த மரம் பேர் என்ன, கருவை. அந்த கருவை மரத்தால் வந்து செஞ்சுருக்கேன். இந்த பாதைக்கு யாரும் வரக்கூடாதுன்னே வந்து செஞ்சுருக்காங்களா என்னென்னு தெரியல. போகும்போது வந்து ரொம்ப மிக ஆக்ரோஷமாக காற்றெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, எங்களை அப்படியே தள்ளுது. ஜேபி என்ன பார்த்து போங்க. ஓகே 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 பார்த்து போங்க. அவர் விழுகிற அளவுக்குலாம் காத்தடிக்கலை, அவர் சும்மா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயம்லாம் நடந்திருக்கு. அந்த பாதையில் தான் அந்த ஒத்தையடி பாதை, அதில் தான் வந்து இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழி பகலாக இருந்தாலும் வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குங்க இந்த பாதையில். ஏன்னா ஒரு மனித நடமாட்டத்தையும் காணும், ஒருத்தர் சவுண்டை கூட காணும். சிட்டியில் இருந்துட்டு திடீர்னு இப்படி வரோம், எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெர்க்காக தான் இருக்குது. இந்த பாதைகள்லாம் நீங்கள் பார்த்தாலே, இந்த முள்செடிகள்லாம் வந்து காலில் குத்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பாக கால் வலிக்கும். இன்னொன்று வந்து இதனால் வந்து ஒரு பெரிய பழமொழி வந்துருக்கு, அதாவது முல்லை முள்ளாடு அப்படின்னு. இந்த முள் வந்து காலில் குத்திருச்சுன்னா இன்னொரு முல்லை வச்சு தான் அதை வந்து நம்பி எடுப்பாங்க.
இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சகதியான ஒரு மணலை வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. முன்னாடி வந்து மணல் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, பட் முட்கள் நிறையா இருந்துச்சு. இப்போ சகதியோடு சேர்ந்த மணல் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்தா போகணும். இதுக்கடுத்து வந்து போக 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 அங்கே பாருங்களேன், ஒரு மயில் வந்து வேகமாக பறந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து போக 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 வந்து ரொம்ப வந்து பாதை வந்து குறுக்கிட்டே வருது. ஆ சரி விடுங்க விடுங்க, போடுங்க செப்பலை போடுங்க. என் காலையில் முள்ளெல்லாம் குத்திட்டு தான் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சொன்ன மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த நாங்கள் சொன்ன ஒரு மர்ம இடம். இருக்கும் யாருக்கும் இதுவரை அறந்தாங்க இல்லை தெரியாது இந்த இடம். பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல ப்ரோ, பார்த்து பத்திரமா போங்க. இங்கே நாங்கள் எதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருந்துச்சு, அதை நாங்கள் காட்டுறதுக்கு தான் வந்தோம். அதாவது மழை சீசன்லலாம் வந்து இந்த தண்ணி இருக்கு தெரியுமா, இது நல்ல சரியான ஃபோர்ஸாக வந்து அந்த டேமில் அடிச்சுட்டு போகும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பட் வந்து சின்ன பசங்க யாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க, இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் வந்தாச்சு ஒரு வழியாக. இதுக்கப்புறம் தான் நாங்கள் எதுக்காண்டி வந்தோங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தயவுசெய்து சின்ன பிள்ளைங்க யாரிங்க வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு தயவுசெய்து வந்துட வேணாம். உண்மையிலே ரொம்ப ஆபத்தாங்கிறது தாங்க இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல, எங்களால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ ஆழத்தை மட்டும் பாருங்கள். ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே கீழே எல்லாமே முள் ஃபுல்லாக முள் தான். ஸோ அதனால் வேணாம். ஸோ தயவுசெய்து யாரும் இந்த பக்கெட் வந்துட வேணாம் சரிங்களா. ஆனால் இதுக்கப்புறம் தான் நாங்கள் எதுக்காண்டி வந்தோம் இந்த இடத்துக்கு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ஆற்று பாலம், அது போயிட்டுருக்கு நினைக்கிறேன். தண்ணி ரொம்ப கம்மியான அளவில் தான் தண்ணி போயிட்டுருக்கு. அது காரணம் என்ன கேட்டோம்னா, அந்த வெயிலின் தாக்கம் தாங்க. மழையின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வாட்டி மழை வந்து போனது போலது ரொம்ப வந்து தண்ணி வந்து நிறைய வேஸ்டஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து மொபைலை பார்த்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். கீழே விழுந்துரும் சந்தோஷ். ஓகே ஓகே ஓகே. அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். இது வந்து பாசிகள் நிறைந்த பகுதியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து தண்ணி இதிலலாம் யாரும் நடக்க வேணாம். யாரும் வந்தீங்க அப்படின்னு தயவுசெய்து இறங்கி என்ன இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம், மீன் பிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பசங்களுக்கு தோணும் இல்லையா, இதெல்லாம் இயல்பு. அதெல்லாம் தயவுசெய்து பண்ணிட வேணாம். இந்த இடத்துல வந்தால் ஓ இங்கே கிரீர் விளாடலாமே, நல்ல ஒரு எம்டி இடமா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஸ்பேஸ். பிகாஸ் வந்து ஒரு தேய்ச்ச வாக்கி தண்ணி குடிக்க இங்கே ஆளுமே இல்லை. மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த பக்கம் பயங்கர காடு. இன்னும் நாங்கள் அந்த பக்கம் போகலை, ஆனால் கண்டிப்பாக போகணும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகும். ஆமாம், அந்த காட்டில் வந்து ஏதோ ஒரு அபூர்வமான மிருகம்லாம் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்னு எங்களுக்கு இதுவரை தெரியலை. ஸோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க. அந்த மிருகத்துக்கு வந்து மூணு கண்ணு இருக்கா, அதுதான் இந்த இடத்தினுடைய வந்து ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மிருகத்தை வந்து பார்க்குறவங்க வந்து அதிர்ஷ்டசாலி, அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாமே நடந்துடும் கூட சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு நாங்கள் அடுத்து அந்த இடத்துக்கு போகிறதா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆமாம் கேஸ், இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தோம் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ எலுமிட்டாய் சாப்பிட தான் வந்தோம். ஏன்னா இந்த இடத்துல உட்காந்து எலுமிட்டை சாப்பிட்டோம்னா சீக்கிரம் வந்து செரிமான பிரச்சனைலாம் சரியாயிடும்மா. செரிக்க மாட்டேதுங்க, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். ஓகே மக்களே, சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்கிறோம். இந்தாங்க சந்தோஷம், நீங்கள் சாப்பிடுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கா? எலுமிட்டை சூடாயிடுச்சு. எலுமிட்டை வந்து சூடாயிடுச்சு. என்ன காரணம்னா அவ்வளோ வெயில் போடுது, வெயில் அடிக்குது. இந்த நேரத்தில் நான் வந்து ஒருத்தரை ஞாபகப்படுத்துகிற ஆசைப்பட்றேன். அதாவது வீட்டில் இருக்கிறதா பெற்றே பெற்று வீட்டில் இருக்கிறது பெற்று என்னன்னா வீட்டில் இருக்கிறது பெற்று. அப்புறம் மக்களே, தயவுசெய்து யார் இந்த பக்கெட் வந்துடும் வேணாம், சீரியஸாக எவ்வளோ ஃபன் பண்ணோம் ஓகேங்களா. தயவுசெய்து சின்ன பசங்களும் ஆசைப்படுவாங்க வீடியோ பார்த்துட்டு. தயவுசெய்து கூட்டு வந்துடுறாங்க, ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். மேலே வந்து எந்த வித சேஃப்மே கிடையாது. முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி எள்ளு முட்டாய், கல்ல முட்டாய், பட்டுக்கல உருண்டை, பொறி உருண்டை, அந்த மாதிரி அண்ணே 90 kids சொல்லுவாங்களே, அந்த டயத்தில் உள்ளக்கூடிய ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. உண்மையிலே வந்து அதில் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் நிறைந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு நல்லது வந்து சொல்லணும்னு நினைப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எள்ளு முட்டாய் சாப்பிடுங்க, கண்டிப்பாக உடம்பு நல்லது. எள்ளு முட்டாய், கல்ல முட்டாய், இந்த மாதிரி கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட வந்து தப்பு கிடையாது. ஓகே மக்களே, மீண்டும் சந்திக்கலாம். டாடா, சி யூ. நான் ஜேபி, உங்கள் நண்பன். ஐ அம் சந்தோஷ். டாடா, சி யூ.